விஷ்ணு புராணம். மைத்ரேயரே, இவ்விதமாக ஜடபரதர் கூறியதும் அந்த அரசன் மனம் திடப்படாமையால் ஒன்றுமே பேசாமல் சிந்தித்து கொண்டு இருந்தான். அப்பொழுது ஜடபரதர் ஞானபேதம் இன்மையை பற்றிய கதை ஒன்றை சொல்லத் துவங்கினார். அரசே, நிதாகருக்கு ஞானத்தை உண்டாக்க ருபு என்பவர் அருளி செய்ததை நான் உனக்கு சொல்கிறேன், கேட்பாயாக. பூர்வத்தில் பரமேஷ்டிக்கு ருபு என்ற குமாரர் ஒருவர் உண்டு. அவர் இயல்பாகவே தத்துவ ஞானம் உடையவராக இருந்தார். அவருக்கு புலஸ்திய முனிவரின் குமாரரான நிதாகர் என்பவர் சீடராக இருந்தார். அவருக்கு அந்த ருபு சகலகலா ஞானங்களையும் ஓதுவித்தார். அவ்வளவு கலைகளை கற்றறிந்தும் கூட நிதாகருக்கு ஆத்மஸ்வரூபத்தில் வேதம் இல்லாமையை பற்றிய வாசனை இல்லை என்பதை ருபு அறிந்து கொண்டார். 1000 ஆண்டுகள் சென்ற பிறகு தேவிகா நதிக்கரையில் புலஸ்தியர் ஏற்படுத்திய ஒரு உத்தியான வனத்தில் நிதாகர் வசித்து கொண்டு இருந்தார். அவரைக்கான ருபு முனிவர் சென்றார். அப்பொழுது நிதாகர் வைஸ்வ தேவத்தை முடித்துவிட்டு வாசலில் வந்து அதிதிகளை எதிர்பார்க்கும் தருணத்தில் ருபு முனிவர் வருவதை கண்டார். வந்தவரை நிதாகர் உபசரித்து, சுவாமி, அமுது செய்தருள வேண்டும் அப்படின் பிரார்த்தித்தார். அதற்கு ருபு முனிவர், பிராமண உத்தமரே, உமது வீட்டில் நான் புசிக்கத்தக்க பொருள் என்ன இருக்கிறது? ஈனமான போஜனத்தில் எனக்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிதாகர், சுவாமி, என் கிரகத்தில் அரிசி மாவினாலும் யவ தானியங்களாலும் செய்யப்பட்ட அப்பங்கள் இருக்கின்றன. காய், கிழங்கு, கனிவகை உணவுப் பொருட்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் தேவரீர் அமுது செய்து அருளலாம் என்றார். குருநாதரே, இவையெல்லாம் அற்ப போஜனங்கள், எனக்கு இவற்றை அருந்த பிரியமில்லை. மோர்குழம்பு, பாயாசம், தேன்குழல் முதலியவற்றை புசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே நிதாகர் தன் மனைவியை அழைத்து, அடி, நம்முடைய இல்லத்துக்கு ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறார். அவருக்கு நம் வீட்டில் மிக உயர்ந்த பொருள் எது உண்டோ அதை கொண்டு அன்னம் செய்து அவருக்கு உணவிடுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அவரது மனைவியும் தன் கணவனின் கட்டளையை ஏற்று அக்கார வடிசில் முதலியவற்றை செய்து பரிமாறினால் அவற்றை புசித்து கொண்டிருந்த ருபுவை பார்த்து, சுவாமி, தங்களுக்கு திருப்தியும் சத்துஷ்டியும் உண்டாயினவா? தேவரீர் திருவுள்ளம் நலமா? தேவரீர் எழுந்தருளியிருக்கும் இடம் எது? எங்கிருந்து எழுந்தருளியிருக்கின்றது? எங்கே எழுந்தருள உத்தேசித்து இங்கே எழுந்தருளியது? இவற்றையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு நிதாகர் கேட்கிறார். பிராமண உத்தமரே, எவனுக்கு பசியுண்டோ அவனுக்கு தான் அன்னத்தை புசிப்பதனால் திருப்தி உண்டாகிறது. எனக்கு பசியில்லை. அப்படி இருக்க எனக்கு திருப்தி உண்டா என்று ஏன் கேட்கிறீர்? பிருத்திவி சம்பந்தமான தாதுவான கர்ப்பத்தில் இருக்கும் அக்னியினால் அளிக்கப்படும் அளவில் பசியும் அந்த அக்னி வேகத்தினால் உள்ளிருக்கும் நீர் வற்றி போவதால் தாகமும் உண்டாகிறது. இந்த பசி தாகங்கள் இச்சாரூபங்கள், ஆகையால் அவை மனோதர்மங்கள் ஆகும். ஆயினும் தாது சையத்தினால் உண்டாகின்றனவையால் தேக தர்மங்கள் ஆகின்றன. எனக்கு இவை இல்லையே. ஆகையால் பசியினால் உண்டான திருப்தி இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே எனக்கில்லை. மனது நலமாயிருப்பது சத்துஷ்டியும் சித்தத்தின் தன்மைகளிலுமே ஆகும். ஆகையால் இவ்விரண்டையும் பற்றி சிந்தையை அல்லவா கேட்டிருக்க வேண்டும்? என்னை ஏன் கேட்கிறீர்கள்? நான் மட்டுமல்ல, என்னை போலுள்ள ஆன்மாக்கள் எல்லாம் இந்த பசி முதலானவை இல்லை என்று அறிவீராக. வாஸ்தானம் எது, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று நீர் கேட்டவைகளுக்கு பதில் சொல்கிறேன், கேளும். புருஷன் தேவ மனுஷியாதி சகல சரீரங்களிலேயும் இருக்கத்தக்கவனாய், சகல அசேதனங்களிலேயும் வியாபிக்கத்தக்கவனாய், ஆகாயத்தைப் போல ஒன்றோடும் ஒட்டாதவனாய் இருக்கின்றான். இத்தகைய ஆன்மாவை பார்த்து எங்கே இருக்கிறாய், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்ற கேள்விகளுக்கு பொருள் இல்லை. ஆகையால் அத்தகைய நான் போகிறவனும் அல்லன், வருகிறவனும் அல்லன், ஓரிடத்தில் இருப்பவனும் அல்லன். நீயும் மற்றவர்களும் கூட அப்படியேதான். ஆனால் வருவதும் போவதுமாக தோன்றுவது தேக வசத்தினாலே ஆகும். ஆகையால் போக்குவரத்துகளுக்கு கர்த்தாவாக தோன்றும் இந்த தேகம் நான் அன்று, அதுபோலவே நீயும் அன்று, மற்றவர்களும் மற்றவர்கள் அன்று. ஆனால்
நல்ல போஜனம் அளிப்பாய், அற்ப ஆகாரம் வேண்டாம் என்று நான் சொன்னது சுபாவ சித்தமோ உபாதியை பற்றியதோ என்று உமது கருத்தை அறிய பரீட்சை செய்தேனே அன்றி நான் மெய்யாக கேட்கவில்லை. இந்த விஷயத்தை பற்றியும் சொல்கிறேன், கேட்பீராக. உண்பவனுக்கு இது சுவையுள்ளது, இது ருசி இல்லாதது என்று ஒரு நியதியும் இல்லை. யாதொரு வியாதியும் இல்லாமல் நல்ல பசி உள்ளவனுக்கு குளுத்த உளுந்து முதலியவற்றால் செய்த தாழ்வான உணவுகளும் ருசியாக இருக்கும். அப்படி இல்லாதவனுக்கு தேன்குழல் அக்கார வடிசில் முதலிய ருசிகரம் ஆகாமற் போகின்றன. ஆகையால் உண்பவனுடைய உடலின் தன்மைப்படியே உணவுகளின் ருசியும் அரிசியும் உண்டாகின்றன. எனவே மதுரம் என்பதும் ஆமதுரம் என்பதும் ஔபாதிகமே அன்றி சுவாபிகமன்று. மன்னார் கட்டிய வீடு மண்ணாலேயே பூசப்பட்டு உறுதியடைவது போல பிருத்திவி மயமான இந்த உடலும் பிருத்திவி சம்பந்தமான பொருட்களிலேயே உறுதியாக வேண்டியுள்ளது. அதனால்தான் யாவருமே உணவருந்த வேண்டுவது அவசியம். யவம் கோதுமை பயறு முதலிய தானியங்களும் நெய் எண்ணெய் பால் தயிர் முதலிய ரச வஸ்துக்களும் வெள்ளம் கனிகள் முதலிய பொருட்களும் பிருத்திவி சம்பந்தமான அணுக்களே ஆகும். ஆகையால் நான் முன்பு சொல்லி வந்த விஷயங்கள் யாவையும் நன்றாக அறிந்து இது இனிப்பு இது இனிப்பல்ல என்றும் இவன் தேவன் இவன் மனிதன் என்றும் வேத விசாரணை செய்யும் மனதை இத்தகைய பேதங்களையெல்லாம் கர்மத்தினால் வந்த விகாரங்கள் என்றும் ஆத்மஸ்வரூபத்தில் வைஷமியம் யாதும் இல்லை என்றும் சமத்துவ ஞானம் உள்ளதாக செய்ய வேண்டும். இத்தகைய சமத்துவ புத்திதான் மோஷ காரணமாகும் என்றார் ருபு. நிதாகர் தம் குருவை வணங்கி, ஐயனே, பரமார்த்தத்தை பற்றி தாங்கள் கூறிய வசனங்களை கேட்டு என் அஞ்ஞானம் நீங்கியது. தாங்கள் யாரோ தெரியவில்லை, சாதித்தருள வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்தார். ருபு தன் சீடனை நோக்கி, உமக்கு ஆசாரியனான ருபு என்பவன்தான் நான். உமக்கு ஞானத்தை போதிக்கவே இங்கு வந்தேன். நினைத்தபடி உமக்கு பரமார்த்தத்தை தெரிவித்தேன். இனி நான் என்னிடம் போகிறேன். உமக்கு சுருக்கமாக ஒன்றை சொல்கிறேன், கேளும். தேவ மனுஷியாதி பேதமாய் காணப்படுகிற சேதன சொரூபம் யாவும் ஒன்றே அல்லாமல் பேதப்பட்டது அன்று. தேவாதி பேதங்களோ கர்ம வசத்தினால் வந்த பூத விகாரங்களே ஆகும். இப்படி சேதனா சேதனாத்து மகமான சகல பிரபஞ்சமும் ஸ்ரீ வாசுதேவன் என்னும் திருநாமமுடைய பரமாத்மாவுக்கே திருமேனியாய் இருக்கின்றன என்று கூறினார். அதை கேட்ட நிதாகர், இனி அடியேன் அப்படியே நினைத்திருக்கிறேன் என்று தண்டம் சமர்ப்பித்து மகாபக்தியோடு உபச்சாரம் செய்தார். அதன் பிறகு ருபு முனிவர் தம் இருப்பிடத்தை அடைந்தார்.